கடல் அலைகள் உருவாக காற்று காரணமாக அமைகிறது. ஒரு கடல் பரப்பின் மீது வீசுகின்ற காற்றின் வேகம், வீசுகிற கால அளவு, வீசுகிற நேரம் ஆகியவற்றை பொறுத்தே கடல் அலைகளின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு கடல் பரப்பின் மீது காற்று தொடர்ந்து வீசும்போது அக்கடல் பரப்பின் மீது தோன்றுகின்ற அலைகள் அவற்றின் உச்சக்கட்ட உயரத்தை அடைகின்றன. இவை சாதாரண சிற்றலை முதல் 30 மீட்டர் உயரம் கொண்ட ராட்சத அலைகள் வரை தோன்றுவதற்கு முக்கிய காரணியாக அமைகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்கள் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டேக் கேர்.